உங்களுக்கு வந்து உடல் அப்படின்னு ஒரு சம்மந்தம் இருக்குல்ல, நீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கீங்களா அந்த லைஃப் பற்றி? இல்லை, அது வந்து எல்லாருக்குமே இருக்க ஆசை தான். ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருப்பாங்க. ஸோ எனக்கும் ஒரு லவ் லைஃப் இருக்கு. ஸோ அது வந்து எந்த இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்படி மாதிரி அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்கல்ல, அவர் தான் வந்து பண்ணாரா அது நீங்களா பண்ணீங்க? இல்லை, அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. இப்போ உங்க லவ் லைஃப் இப்ப எத்தனை வருஷம்? 8 வருஷம் முடிய போகுது. 8 வருஷம்? ஆமா. நீங்க ட்ரான்ஸ்ஜெண்டர் மாதிரி? நான் இப்போ ஆகி நான் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ்? அதுக்கு முன்னாடிலேருந்தே லவ் பண்ணீங்க? ஆமா. அதாவது நீங்க ஜென்னா இருக்கும் போதே லவ் பண்ணீங்க? ஆமா. அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் வேற லவ் லவ் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் தான். மறக்க முடியாத மூமெண்ட்னா, ஒரு வந்து ஊருக்கு போகும்போது ஒரு தடவை அழமாட்டாங்க அதிகமாக. ஸோ என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி அழுத விஷயம் என்னால் என்றைக்குமே மறக்கவே முடியாது. ஏன் இந்த லைஃப் கடவுள் நம்மளை இப்படி படைச்சது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரான்ஸ்ஜெண்டர் லைஃப்புமே லவ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த அவர் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிடுறாங்க. அக்கா, இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு பருவம் அடைஞ்ச பெண்ணுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரெச்சர் எல்லாமே வச்சுருக்கீங்கள, உங்களுக்கு வந்து உடல் உறவு அப்படின்னு ஒரு சம்மந்தம் இருக்குல்ல, நீங்கள் இது வரைக்கும் அந்த மாரி இருந்திருக்கீங்களா அந்த லைஃப் பற்றி? இல்லை, அது வந்து எல்லாருக்குமே இருக்க ஆசை தான். ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருப்பாங்க. ஸோ எனக்கும் ஒரு லவ் லைஃப் இருக்குது. ஸோ அது வந்து எந்த இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்படி சுமூகமாக கடைசி வரைக்கும் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சும் எங்கள் வீட்டுக்கும் தெரியும், எல்லாமே தெரியும். பட் ஆனால் கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மேரேஜ் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணுறோம் ரெண்டு பேருமே மேரேஜ் வரைக்கும். ஆமாம். இப்போ வந்து இது கேட்கலாமல்லான்னு தெரில. இப்போ வந்து ஒரு பெண்ணோட உச்சக்கட்ட நிலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் டைம்ஸ் இருக்குது, ஒரு ஆணோட உச்சக்கட்ட நிலைக்கு ஒரு பார்ட் ஆஃப் டைம்ஸ் இருக்குது. உங்களுக்கு அந்தமாரி டைம்ஸ் ஆறு அந்தமாரி இருக்கா ஏதாவது? ஆமாம், ஹியூமன் தானே, எல்லாருமே ஹியூமன் தானே. அப்போ எங்களுக்கும் அதே உணர்வுகள் தான் இருக்கும். ஓகே. ஒரு பெண்ணுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதே தான் எங்களுக்கும் இருக்கும். ஒரு பெண்ணை எப்படி ஒரு ஆண் வந்து ட்ரீட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணணுன்னா எங்களுக்கும் எல்லாமே ஆசை இருக்கும். ஸோ எங்களுக்கும் அதே தான் உணர்வுகள், இன்னும் வேற எல்லாம் கிடையாது. வேற எதுவும் கிடையாது. ஒரு லேடிஸுக்கு எல்லா இதுவுமே உங்களுக்கும் உண்டு. ஆமாம். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மாறி அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்கல்ல, அவர் தான் வந்து பண்ணாரா அது நீங்களா பண்ணீங்க? இல்லை, அவங்க தான். அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் சர்ஜரிலாம் அப்போ பண்ணலை, நான் ஒரு ஜென்ரஸில் தான் படிச்சுட்டு இருந்தோம். ஓகே. ஸோ அப்போ தான் அவங்க தான் லவ் பண்ணாங்க. ஓகே. அவங்களுக்கு என்னோடய கேரக்டர்ஸ் நான் பேசுறது அது ரொம்ப பிடிச்சி அவங்க தான் லவ் பண்ணாங்க. ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. அதுவரை போக போக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு கன்வே பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேச லவ். இப்போ உங்கள் லவ் லைஃப் இப்போ எத்தனை வருஷம்? 8 வருஷம் முடிய போகுது. 8 வருஷம்? ஆமாம். நீங்கள் ட்ரான்ஸ்ஜெண்டர் மாதிரி? நான் இப்போ ஆகி நான் 5 இயர்ஸ் இருக்கேன். 5 இயர்ஸ்? அதுக்கு முன்னாடிலேருந்தே லவ் பண்ணுறீங்க? ஆமாம். அதாவது நீங்கள் ஜென்னா இருக்கும் போதே லவ் பண்ணீங்க? ஆமாம். அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் வேறு லவ் லவ் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு அவர் எப்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணார்? இல்லை, ப்ரப்போஸ் வந்து என்னோடய நம்பர் அவங்களுக்கு கிடச்சி அவங்க ஃபோன் பண்ணாங்க. பாட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு ஃபோன் பண்ணி, ஏதாவது பாடு ஏதாவது பாடு அப்படின்னு சொல்லிட்டு. மியூசிக் ஃபீல்டில் தானே இருக்கும். ஸோ அதனால் நான் பாடுவேன், அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நான் பசங்கிட்ட பேசுறது, நான் நடந்துக்கிறது, ஒரு யூனிக் இருந்தால் தானே யாருமே ஒருத்தவங்களை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்போவே. ஸோ அதுக்கப்புறம் அவராக ப்ரப்போஸ் பண்ணார். நான் 3 மாதம் எதுக்கும் பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் திருப்பி ஓகே, ரெண்டு பேர் பேச ஆரம்பித்தோம். அப்புறம் பிரச்சனை, நிறைய பிரச்சனை இல்லை, எல்லா லைஃப்லேயும் போகிற மாதிரி தான் அப்படியே போச்சு. அப்படியே கடவுள் இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இது மேரேஜ் போய் முடியணும் தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஆசை. உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்னா? மறக்க முடியாத மூமெண்ட்னா, ஒரு வந்து ஊருக்கு போகும்போது ஒரு தடவை அழமாட்டாங்க அதிகமாக. ஸோ என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி அழுத விஷயம் என்னால் என்றைக்குமே மறக்கவே முடியாது. நீ இல்லாமல் எப்படி இருக்க போகிறேன் அப்போ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்க. அது வந்து மறக்கவே முடியாத ஒரு மறக்க முடியாத விஷயம். ஆமாம். இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஜெண்டராக மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு இதை வந்து என்னால் இது மாறிட்டேன்னு என்னால் ஏற்றுக்கவே முடியல, பேசாமல் ஆணாவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணியிருக்கும்ல, ஏதாவது ஒரு பாட்டில் அப்படி தோணியிருக்கா உங்களுக்கு?
இல்லை எல்லாருக்குமே தோணும், எல்லா டிரான்ஜெண்டருக்குமே ஒரு குறிப்பிட்ட எல்லாமே கிடைக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே நிராகரிக்கப்படுது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா அது கம்யூனிட்டின்னு பார்த்தா டிரான்ஜெண்டர் கம்யூனிட்டி தான். எந்த கம்யூனிட்டிலையுமே சிலது நிராகரிக்கப்படும், எங்களுக்கு வாழ்க்கையே என்ன பண்ணுறதுன்னா ஒதுக்கப்படுது, அப்போ எங்களுக்கு வழி நிறைய இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த லைஃப்குள்ளே வரோம் நாங்கள். சில டைமில் வந்து நான் சர்ஜரி பண்ணி இப்படியே இருந்திருக்கலாமேனு யோசிச்சது இல்லை, ஆனால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன் இந்த லைஃப் கடவுள் நம்மளை இப்படி படைச்சது? குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லா டிரான்ஸ்ஜெண்டர் லைஃப்லையும் லவ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த அவர் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிடுறாங்க. அந்த லைஃப்பை ஒவ்வொருத்தவங்க சூசைட் பண்ணிக்கும் போது பார்க்கும்போதெல்லாம் மனசு ரொம்ப வலிக்கும். ஓகே, அப்படி இருந்தால் கூட அவங்க லைஃப் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முழுசாக நான் எல்லா வழியுமே நாங்கள் பட்டு ஒரு பெண்ணாக மாறினதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் வந்து அவங்கள லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி அவர் ஏமாற்றிட்டு போனார் அப்படின்னும்போது ரொம்ப வலி அதிகமாக இருக்கும். அப்போ தான் யோசிப்போம், கடவுள் ஏன் நமக்கு இந்த லைஃப்பை கொடுத்தாரு, நம்மளும் ஒரு நார்மல் லைஃப்பில் இருந்திருக்கலாமே அப்படின்னு அப்போ தான் எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம். இப்போ ஒரு பெண்ணுக்கு ஈக்குவலாக அவங்கள மதிக்கிறாங்களா சில இடத்துலலாம்? சில இடத்துலலாம் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணுவாங்க, சில இடத்துல புரிய இன்னும் நிறைய பேருக்கு புரியாமையே இருக்குது. அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு. இப்போது எனக்கு நடக்கிற அனுபவங்கள் நிறைய பேருக்கு நடக்கிற விஷயம். இப்போ ஒரு பஸ்லேயே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், சீட் எந்த சீட்டுமே காலி இல்லை, எங்கள் சீட் பக்கத்தில் ஒரு சீட் இருக்குன்னா நிறைய பேர் டக்குன்னு வந்து உட்கார மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன மைண்டில் ஓடுன்னே எங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம். சில பேர்லாம் யோசிக்க மாட்டாங்க, வந்து உட்காருவாங்க, இடம் இருந்தால் நம்மளை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க, வாமா இங்கே வந்து உட்காருமா அப்படிலாம் சொல்லுவாங்க. சில பேர் அதை வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எங்களால் யோசிக்கவே முடியாது சில இடத்துல. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பொது இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களா, ஜென்ஸ் டாய்லெட் மென்ஸ் லேடிஸ் டாய்லெட்னு இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு லேடிஸ் டாய்லெட்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறீங்க, அப்போ உள்ளார நீங்கள் போகிறப்ப சக பெண்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இல்லை இது வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, நான் பதில் சொல்லணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஜென் டாய்லெட் லேடிஸ் டாய்லெட் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஒரு டாய்லெட் அது வேண்டவே வேண்டாம் என்ன பொறுத்தளவு. ஆமாம் தேவையில்ல, அது நார்மலாக எல்லா லேடிஸுமே என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை நாங்கள் யூஸ் பண்ணாலே போகிறோம். ஆனால் எந்த டாய்லெட்டுமே இது வரைக்குமே நான் போய் எந்த ரியாக்டுமே ஆனது கிடையாது, கேஷுவலாக தான் இருப்பாங்க, நாங்களும் கேஷுவலாக போயிட்டு வந்துடுவோம். ஓகே, அந்த மாதிரியான ஒரு நிராகரிப்போ இல்லை ஒரு வெறுப்பாக பார்க்குற விஷயம் இன்னும் என் லைஃப்பில் நடந்ததுங்க. என் கூட போன எந்த சர்க்கிள்ஸுமே அது மாதிரி நடக்கல. அந்த எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க ஆர்ன் அடிக்காமல் தான் போயிருந்தாங்க. சரி ஓகே, இப்போ வந்து நீங்கள் சில இடத்துக்கு போகிறப்ப வந்து உங்களையே உங்களோட பர்மிஷனே இல்லாமல் உங்களை யூஸ் பண்ணுறதுக்கு யாராவது நினச்சிருக்காங்களா? எல்லா லைஃப்லையுமே இருக்குது இல்லை, அப்யூஸ் அப்படின்றது வந்து நார்மல் எல்லா லைஃப்லையுமே இருக்குது. நம்ம குழந்தைங்களே இன்றைக்கி நம்பி தான் அனுப்புகிறோம், பட் அந்த குழந்தைக்கு அப்யூஸ் நடக்குது. அப்போ ஒரு மூன்றாம் பாலினம் ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து கஷ்டம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகே, அவங்க அவங்களுக்கு என்ன சோர்ஸும் கூட யாருமே, என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வருமானம், எப்படி சாப்பிடுவாங்க, ஃபேமிலியோட இருக்காங்களா இல்லையா இதுவே யோசிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோட ஃபஸ்ட்டு அப்பீரியன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாமா பேசுவாங்களா அப்படி தான் எல்லாருக்குமே இருக்க மைண்டட் தான். ஆனால் பட் எங்களுக்கு தெரியும் யார் நல்ல விதமாக நம்மகிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க, யார் மனசில் என்ன வச்சு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ நாங்கள் அப்படியே இப்போ நீங்கள் ஒரு நைட் டைமில் போனால் சக ஆண்களோட பார்வை எப்படி இருக்குது? எல்லாருக்குமே உண்டான விஷயந்தான், நான் கிடையாது, எல்லா டிரான்ஸ்ஜெண்டருமே கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரோட்டில் நடந்து போனாங்க. அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் ஆக்சுவலாக போவாங்க, ஏதோ ஒரு ஃபேமிலியோட கூட போகலாம். ஆனால் அப்போ அவங்களுடைய பார்வை எல்லாமே வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலியோட இப்போ எனக்கே நடந்த ஒரு விஷயம், எங்கேயாவது நான் என் ஃபேமிலியோடு தான் அதிகமாக போவேன், வேறு யார் கூட நான் போக மாட்டேன் வெளியில். அப்போ போகும்போது பார்வை எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் என் ஃபேமிலியை சார்ந்ததாக இருப்பேன், அவங்க கூட தான் எல்லா ஃபங்க்ஷனும் போவேன், எல்லாமே வருவேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பார்வையே ஒரு ஒரு விதமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்மளை. இது அதேமாதிரி நீங்கள் போகிறப்போ உங்கள்கிட்ட யாராவது வந்து தப்பாக வந்து பேசியிருக்காங்களா கேட்டிருக்காங்க? இல்லை நான் யார்ட்டையும் போய் பேச மாட்டேன். என்கிட்ட தனிப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா நான் யார்ட்டையுமே ஃபஸ்ட்டு பேச மாட்டேன், அவங்களே வந்து ஏதாவது பேசினா கூட நான் காதில் வாங்க மாட்டேன். நமக்கு என்ன விஷயம், நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு நம்ம போயிடுவோம் அவ்வளோதான். இது வரைக்கும் யாராவது கோவப்பட்டு அடிச்சிருக்கீங்களா? இல்லை ஹையஸ்ட்டு என்னை யாருமே இது வரைக்கும் கோவப்படுத்தலை, நான் கோவம் பட மாட்டேன். அவங்க என்ன தான் நம்மளை கோவப்படுத்தினாலும் தெரியும் நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது, ஓகே இது நமக்கு கோவம் வரும், தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டு வந்து போயிடுவேன். ஓகே, அங்கேயே நின்றுக்கிட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அது எனக்கு பிடிக்கும், பிரச்சனைக்கு அதிகமாக போக மாட்டீங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வெர்ஜினை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ லைக் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து வெர்ஜினிட்டி இருக்கிறப்ப வந்து ஃபஸ்ட் டைம் செக்ஸ் வச்சுக்கிறப்ப வந்து ரொம்ப
ஹார்ஷாகவும் வலிக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் செக்ஸ் வச்சுருப்ப ரொம்ப வலிக்குமா? இல்லை, இது கண்டிப்பாக உண்டான விஷயம் தானே. இது வந்து கேட்கறதுக்கு வேணால் கொஞ்சம் வல்கரமாக வல்கரா இருக்கலாம், ஏன்னா தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ வந்து ஒரு அசம்ஷன்லேயே இருக்கக்கூடாது, இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இவங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்களாவே ஒரு சில பேர் கற்பனை பண்ணிக்குவாங்க. ஆமாம், சில பேர் சர்ஜரி பண்ணாமல் புடவை கட்டிக்குவாங்களோ அப்படிலாம் நிறைய இருக்குது. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று ரொம்ப கிளியராக சொல்கிறேன், எல்லாரோட டிரான்ஸ்ஜெண்டரோட உடம்புமே பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ளுக்கு எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜென்ஸ்க்கான ஒரு பார்ட் கூட அவங்க உடம்புல இருக்காது, இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எப்படி ஒரு ஒரு ஜென் வந்து ஒரு லேடியோட தன்னுடைய ஒய்ஃபோ அவங்களுடைய பார்ட்னர் கூட எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான், அதே ஃபீல் தான் எங்களுக்கும் இருக்கும். எங்களுக்கு அவங்கள விட ஒரு படி உயிர் போயிட்டு உயிர் வரும், ஏன்னா நாங்கள் வந்து இயற்கையாக இருக்கிறதுக்கும் நாங்கள் வந்து செயற்கையாக பண்ணிக்கிட்டு வர்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ எங்களுக்கு அது அந்த வலி வந்து ரொம்ப ஓவராகவே இருக்கும். ஓகே ஓகே. ஆமாம், அது நம்ம பார்ட்னர் நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு வேணும் அப்படின்றனால எல்லா வழியுமே பொறுத்துக்கிற மாதிரி இதையும் வழி பொறுத்துக்கோ. ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து இப்போ சென்னையில் ஆல் ஓவர் இந்தியாவில் பாதி பேர் வந்து பிராக்டிஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு அப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க ஒரு நைட்டுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் கூடையாவது இருப்பாங்க. அப்போ அவங்க ஒவ்வொருத்தவங்க இப்போ உங்கள் பார்ட்னருங்கிறவங்க வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்மையாக நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்ம பார்ட்னர் நமக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ எவனே தெரியாத ஒரு தேர்ட் பர்சன் வந்து செய்கிறப்ப அவனோட மைண்ட் செட் என்னென்னா அது வந்து நம்ம வந்து நம்ம பாடி ஏற்றுக்குமா அது ஃபுல்லாக? அதுதான் சொல்கிறோமே, டிரான்ஸ்ஜெண்டர் லைஃப் வந்து கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிற ரீசன்னா ஒன் ஆஃப் த ரீசன் இது தான். அவங்க நைட்டில் நிற்கிற ப்ராசஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கும், எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கான வழிகள் வந்து அவங்க மனசில் அதிகமாக இருக்கனால தான். நீங்கள் இப்போ ஒரு ஜென் வந்து நீங்கள் போய் அக்கா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டேன்ப்பா நீ சாப்பிட்டியா அப்படி தான் கேட்பாங்க. நீ போய் ஓய் சாப்பிட்டியா அப்படின்னா திருப்பி அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஓயின்னு கூப்பிட்ட ஒரு வாரத்துக்கு அவங்க 10 ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுடைய அசிங்கமாக பேசுறது வெளியில் வர்றது. அப்போ எங்களுக்கு அந்த வழியெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அவங்க வந்து நம்மகிட்ட ராங்காக பிஹேவ் பண்ணும்போது அது நம்ம ஓவராக வெளியில் வந்துடுது. அதனால தான் இப்படி பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, துணியை தூக்கிடுறாங்க, அது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு வலி உள்ளே இருந்துகிட்டே இருக்குது, அது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, வெளியில் எங்கேயுமே நாங்கள் காட்ட முடியாது. அப்போ எங்ககிட்ட ஒருத்தன் ராங்காக ஒருத்தன் வந்து ட்ரீட் பண்ணுறான் அப்படின்னு நாங்கள் அப்போ தான் காமிக்க முடியும். அப்போ ஒரு நாளைக்கு அவங்க வந்து எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த வலி வேதனையை அவங்க பல்ல கடிச்சிட்டு ஏற்றுக்கு தான் அவங்க வேறு வழியே இல்லை. ஓகே ஓகே, அதுக்காக தானே வந்து நிற்கிறாங்க, அந்த வலியை பார்த்தா வாழ முடியாது இல்லையா? ஓகே ஓகே. அப்படி பார்த்தா ஒரு ஹியூமன் பாடி வந்து ஒன்ஸ் டைம் டூ டைம் வரைக்கும் பார்க்கலாம், ஆனால் அவங்க தொடர்ச்சியாக பண்ணுறதுனால அவங்களுக்கு உள்ளார பாடி எஃபெக்ட் வேறு எதுவும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் வராதா? தொடர்ச்சியானே நமக்கு தெரியாதுல்ல. இப்போ வந்து ப்ராசஸ் நிற்கிறாங்க, நைட்டில் ப்ராசிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே அவங்களுக்கு அது அதுக்கான சோர்ஸ் நடக்குதானே நமக்கு தெரியாது. இப்போ ஏதோ போகிறோம், ஒருத்தவங்க வண்டியில் நின்று பேசுகிறாங்கன்னா உடனே பண்ணிவிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் அவங்களுக்கு ஒரு நாள் நடக்கலாம், ஒரு நாள் நடக்காமல் போகலாம், அந்த மாதிரி தானே. ஸோ அதாவது அவங்கவுங்க சம்மந்தப்பட்டது. சரி ஓகேக்கா, இப்போ வந்து லாஸ்ட்டு கேள்வி, உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பணும் இந்த டிரான்ஸ்ஜெண்டரை வந்து பார்க்குற சமுதாயத்துக்கு, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, நான் எல்லாத்துக்குமே ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு வந்து நீங்கள் எங்களை வந்து சாமியாலாம் கும்பிட வேண்டாம். நார்மல் ஹியூமன் பீயிங், என்ன எல்லா ஒரு மனிதருக்கும் ஒரு மரியாதை கொடுப்பீங்களோ அந்த மரியாதை எங்களுக்கு கிடச்சதுனாலே, கல்வி எங்களுக்கு கிடச்சதுனாலே, வேலை எங்களுக்கு கிடச்சதுனாலே நாங்களும் சக மனிதர்களோட வாழ்வை நாங்களும் அப்படி லைஃப் போயிட்டே இருக்கோம். தயவுசெய்து எல்லா இடத்துலையுமே எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்குமே மதிங்க மரியாதை கொடுங்க அப்படிலாம் நாங்கள் சொல்லவே கிடையாது. நீங்கள் எப்படி ஒரு பொண்ணையோ உங்கள் வீட்டில் இருக்க ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள், எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம், வேறு எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கலாம். சரி ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூக்கா.